ஹலோ கைஸ் வெல்கம் டு மௌரிஸ் லாக். இன்றைக்கி நம்ம வந்து திருவண்ணாமலை ஃபஸ்ட் டைம் வார சந்தப்பட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலான்னு வந்தோம். இங்கே என்னென்ன கடைலாம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன், காய்கறிலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு வீக்னால இதுதான் ஃபஸ்ட்டு வீக் இப்போ. ஸோ இங்கே வந்து கூட்டம் அதிகமாக இல்லை, கடைங்களும் கம்மியாக தான் இருக்குது. 6:00 ஈவினிங் 6:00 வரைக்கும் கடை ஓப்பனில் இருக்கும். இப்போ நம்ம வந்து வரும்போது பார்த்திங்கன்னா கடையெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, போக போக அதிகமாகும் நினைக்கிறேன். ஃபஸ்ட் வீக்னால நிறைய பேருக்கு தெரியல இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே எல்லாமே சீப்பாக இருக்கும், நம்ம பார்கெயின் பண்ணி எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குட்டி குட்டிஸாக நிறைய கடை இருக்குது. எல்லா கடையிலையும் வந்து காய்கறி, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சாமான் எல்லாமே இருக்கிறாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் எல்லாமே பார்க்க பண்ணுமான்னு தெரியல, பட் எல்லாத்தையும் மோஸ்ட்டாக உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாங்களும் செலுத்தையும் காய்கறி வாங்கலான்னு இருக்கோம். ஸோ அது வாங்கும்போது அதோட ப்ரைஸஸ் எப்படி இருக்குது, நாங்கள் எவ்வளோ பார்கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட் வீக்னால நிறைய பேர் பார்க்க தான் வந்திருக்காங்க, வாங்குறதுக்கு நிறைய பேர் அந்தளவுக்கு இல்லை எப்படி இருக்குன்னு நினைக்கல. ஸோ முடிஞ்சளவுக்கு அவங்களோட இதுவும் பார்ப்போம், அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி வாங்குறாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். Thank you.
இங்கே நம்ம டைரைட்னா சாப்பிட பானிபுரி கடைலாம் இருக்குது. அப்புறம் நம்ம இப்போ வந்து சோடா கடையும் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தண்ணி கடையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம டைரைட்னா இங்கே வந்து நம்ம குடிச்சிக்கிட்டு பூஸ்டப் ஆகிக்கலாம். இப்போ நம்ம மாடு பார்த்தோம்ல, அது வந்து காளைமாடு, ஜல்லிக்கட்டுக்கெலாம் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். திமிலோட நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஒரு மிரட்டுறது, அதனால் எல்லாமே கூட்டமாக இருந்தது, வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்த்துட்டு வந்தோம். அடுத்து நம்ம போயிட்டு இங்கே வேறு என்ன இருக்குது இந்த சைட்லாம் பார்க்கலாம். காய்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி கடை தான் சிமிலராக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் வீக்னால் நிறைய பேர் தெரியல. அதுக்கப்புறம் கடையும் இங்கே நிறைய எம்டியாக இருக்குது. எல்லாம் காய்கறி வச்சு தான் போயிட்டுருக்காங்க. நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சேன். பட் போக போக டிஃப்ரெண்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதோட எஃபெக்டிவ் தான் அடுத்த வீக்கிலலாம் இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஓரளவுக்கு முடிச்சுக்கோம். ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுச்சு. சரி வாங்க, அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம், அதோட முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம். கோஸ் எவ்வளோ? 30 ரூபா. வெண்டைக்காய் எவ்வளோ?
நம்ம சந்தையில் வாங்கி முடிச்சாச்சு. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் வீக்னால நிறைய கடை இல்லை, பட் போக போக நல்லா அப்டேட் ஆனால் நல்லாயிருக்கும். எலக்ட்ரானிக்ஸுக்கு அப்புறம் நிறைய கடைகள் வந்து நல்லாயிருக்கும். ஃபுல்லாக காய்கறி கடை மட்டும் தான் இருக்குது, அதுக்கப்புறம் முன கருவாடு மீன் அது மட்டும் தான் இருக்குது. ஸோ நிறைய கடை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம முடிச்சாச்சு. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது, பட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. வெளில வந்து கூட ஒரு 5 ரூபீஸ் அதிகமாக இருக்கணும். மேபி ஆர்கானிக் முறையினால கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கலாம். ஐ மீன் பூச்சிக்கொல்லி மருந்துலாம் ஆட் பண்ணாமல் வெறும் நேச்சுராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால காசு அதிகமாக இருக்கலாம். சரி ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த லாக்ல பார்க்கலாம். பை பை கைஸ்.